ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் ரெண்டு டைப்பில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் ஒன்று ஓவனில் இன்னொன்று வந்து குக்கரில் ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கணும் காயாக இருக்கக்கூடாது நல்லா பழுத்த ஸ்டேஜாக உள்ள வாழைப்பழம் ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிடலாம் அதோட ஒரு அஞ்சு டேட்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு டேட்ஸையும் சேர்த்துக்கோங்க கொட்டை எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அப்புறமா ஒரு முக்கா கப் வந்துட்டு சுகர் எடுத்துக்கோங்க இதையும் நம்ம வந்துட்டு பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் பனானா கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் யாருக்கெல்லாம் பிஜி நாயுடு பனானா கேக் வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் பனானா அண்ட் டேச் பேஸ்ட்டை அதோடு வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஒன் கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் மைதாவை நல்லா இப்படி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் பனானா கேட்க நான் வந்து இப்போ மைதாவில் தான் பண்ணுறேன் மைதா வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதை விட கம்மியாக பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நம்ம சமையலுக்கு ஊற்றுற ஆயில் வந்துட்டு ஒரு குட்டி கப்பில் ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன் அது வெனிலா ஆசின்ஸ் வந்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்மளோட அப்புறமா வந்துட்டு பட்டர் பட்டர் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பாலோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ பீட்டர் யூஸ் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து ஒரே தடவை ஊற்றக்கூடாது மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரீ டைம்ஸ் நான் ஊற்றினேன் ஸோ அந்த மாதிரி த்ரீ த்ரீ டைம்ஸ் ஊற்றி ஊற்றி வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒரே சைடே வந்துட்டு கேக் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடே பண்ணுங்கள் உங்களுக்கு மைதாவும் ஒயிட் சுகரும் வேணாம் அப்படின்னா மாவும் நாட்டு சக்கரையும் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் வந்துட்டு கரைச்சி வச்சிருங்க இப்போது இதை வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு அப்படியே செட்டில் ஆக வச்சிட போகிறோம் ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா நம்ம கேக் ட்ரேல வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு கேக்குக்கு தேவையான சுகர் சிறப்பை வந்து சைட் பை சைடாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இதில் வந்துட்டு ஹாஃப் டம்ளர் வந்து தண்ணி ஊட்டியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் வந்துட்டு உடச்சி போட்டிருக்கேன் ஸோ நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இது கம்பி பதம் வந்துருச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்மளோட கேக் ட்ரேயில் சுற்றி வந்து பட்டர் தடவிக்கலாம் நல்லா கேக் ட்ரே ஃபுல்லாக சுற்றி பட்டர் தடவி விட்டுருங்க அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம பட்டர் தடவியாச்சு இப்போ நம்ம கேக் மிக்சரை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு நல்லா ஒரு டேப் பண்ணிவிடுங்க ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் வந்துட்டு வெளியில் வந்துடும் அதை நல்லா சமப்படுத்திவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணிவிடுங்க அவன் வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன் டென் மினிட்ஸ் பண்ணுவாங்க நான் டூ 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 த்ரீ மினிட்ஸ் தான் இப்போ வந்து பண்ணுவேன் ஸோ இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஆ அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ப்ரீ ஹீட் வந்து முடிஞ்சிருச்சு நான் இப்போது என்னோடய கேக்கில் வந்துட்டு அவனுக்குள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு நான் டைம் செட் பண்ண போகிறேன் கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்துட்டு டைம் செட் பண்ணுறேன் நடுவில் வந்துட்டு ஃபோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் டூத் ஸ்டிக் வச்சு கேக்கில் வந்து குத்தி பார்த்தேன் தானே லேஸாக ஒட்டுச்சு ஸோ அதனால் ரிமைனிங் ஃபோர் மினிட்ஸும் நான் உள்ளே வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து முடிஞ்சிருச்சு வெளியில் எடுத்து திருப்பி டூத் ஸ்டிக் வச்சு இது பண்ணி பாருங்கள் நம்மளோட கேக் வந்து ஒட்டலை ஸோ இப்பளோட நம்ம பனானா கேக் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு சூடாக இருக்கும்போதே நம்மளோட சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை அதுக்கு மேலே வந்து ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு ஸோ நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நம்ம பட்டர் தலைவதினால நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு கேக்கு ஸோ அதை வந்துட்டு நல்லா நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாரதி சொல்லியிருக்காரு ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் உமன்ஸ் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை ஜெம்ஸ்லாம் வச்சு நடுவில் வந்து பாதாம்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு நம்மளோட பனானா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்துட்டு எப்படி குக்கரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கருக்கு வந்துட்டு தனியாக ஒருட்லியே எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பட்டர் தரவிட்டு கொஞ்சமாக மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதில் வந்து நம்ம கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம் நம்ம குக்கரில் வந்துட்டு குக்கரில் உள்ள விசில் வந்து எடுத்துருங்க குக்கரும் அதோடய மூடி மட்டும் இருந்தால் போதும் அந்த விசில் வந்து தேவையில்லை இதில் வந்துட்டு நம்ம ஒரு கால் பேக்கெட் வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம் கீழே உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கேக் பேட்டரோட ட்ரேயை வந்து வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம குக்கரில் இருந்தால் இந்த மாதிரி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ண எல்லா ப்ராசஸும் அப்படியே பண்ணணும் ஆனால் ஓவனில் வைக்கிறதுக்கு பதில் குக்கரில் வந்து உப்பு போட்டு இப்படி நம்ம வைக்க போகிறோம் குக்கருக்கு அடியில் வந்து உப்பு போட்டு இந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் இதுவும் வந்துட்டு சூப்பராக ஒட்டாமல் வந்தது ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்